வணக்கம். இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா லெனோவோ E41-25 அப்படின்ற மாடல். இதோட பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா, லேப்டாப்பு ஒன் சைடாக மே தூக்கணும், மேலே உடச்சிட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. நாம் இதை செக் பண்ணி பார்த்ததில் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்ததுன்னா, இதோட டி பேனல், அதாவது கீழே பேஸில் உள்ள அந்த டி பேனல், அதாவது ஹின்சஸ் போய் செட் ஆகிற இடத்துல உள்ள அந்த பிளாஸ்டிக்கு இதெல்லாம் வந்து உடஞ்சிருச்சு. இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வந்து ஹின்சஸ் வந்து டைட்டாக இருந்திருக்கும். அதை முன்னாடியே நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுத்துருதாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ஹின்சஸை வந்து ஃப்ரீ பண்ணி சரி பண்ணியிருந்திருக்கலாம், அந்த பேஸ் வந்து உடஞ்சிருக்காது. இந்த லேப்டாப்பை நாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல கவனமாக இதோட பேக் பேனல் கழட்டி ஆகணும். பேக் பேனலை கழட்டும் போது ரொம்ப கவனமாக கழட்டணும். மித்த லேப்டாப்பில் மாதிரி பேட்டரியை தனியாக கழட்டுற மாதிரி ஆப்ஷன் இதில் இல்லை. இந்த லெனோவோ E41-25 அப்படின்ற மாடலுக்கு பார்த்திங்கன்னா, வந்து பேக் பேனலோட அட்டாச்சாக செட்டாக இருக்கும். பேக் பேனல் கழட்டினீங்கன்னா பேட்டரியும் வந்துடும். அப்போ பேட்டரியிலேருந்து மதர் போர்டுக்கு வந்து ஒரு கேபிள் போகும், அதை கவனமாக டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து கீபோர்டு, கீபோர்டை வந்து கவனமாக அதுக்கு தகுந்த டூல்ஸ் வச்சு எடுத்துகிட்டு, கீபோர்டுக்கும் கீழே வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்குது பேக் பேனல் டைப் பண்ணுற மாதிரி, அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பேக் பேனல் தனியாக ரிமூவ் ஆகும். பேக் பேனல் ரிமூவ் பண்ணிவிட்டு நாம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹின்சஸ் எப்படி இருக்குது, அதை என்ன பண்ணலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஹின்சஸ் ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னா, ஜோரிக் 88 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே இருக்குது, அந்த ஸ்ப்ரேயை யூஸ் பண்ணி நம்ம ஹின்சஸில் உள்ள அந்த டஸ்ட்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக பைக் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற செயின் லூப்ரிகேஷன் ஸ்ப்ரே இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். இதில் எல்லாமே ஃப்ரீ ஆகலை அப்படின்னா அடுத்து என்னன்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். முதல்ல ஆரம்பத்தில் இதை நாமெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். நாம் இப்போ பேக் பேனலை கழட்டிட்டோம். கழட்டிட்டு இப்போ பார்க்குறப்ப அந்த ஹின்சஸ் வந்து உடஞ்சிருக்கிறது நமக்கு நல்லா தெரியுது. சொன்ன மாதிரி வந்து அந்த பேஸ் பேனலில் வந்து அந்த இது சி பேனல்லையும் உடஞ்சிருக்குது.
அது நம்ம ஏற்கனவே டி பேனலில் உடஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தோம், அங்கேயும் உடஞ்சிருக்குது. அதே மாதிரி வந்து இந்த சி பேனல்லையும் வந்து உடஞ்சிருக்குது. அப்போ இந்த ஹிஞ்சஸ் வந்து டைட் பண்ண முடியாது அப்படின்றதான் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை. இப்போ நாம் வந்து இதை வந்து அந்த ஹிஞ்சஸை வந்து அந்த ஸ்க்ரூ பண்ணாமல் வேறு ஏதாவது வழியில் அதை பண்ணலாமா அப்படின்றத நம்ம இப்போ இது பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நாம் வந்து இதை முதல்ல வந்து அந்த ஹிஞ்சஸை வந்து ஃப்ரீ பண்ணணும். ஹிங்சஸில் வந்து துருப்பிடிச்சிருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஜாம் ஆயிருக்கும். நம்ம அதை வந்து இப்போ சரி பண்ணோம். மெஜாரிட்டிக்கு 88, அப்புறம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாசலின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அந்த சொன்ன மாதிரி செயின் லூப்ரிகேட் ஆயில் அந்த இது கூட ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நாம் இது பண்ணலாம். நாம் இப்போ வந்து அடுத்து மூஸ் பிளேயரை வச்சு அந்த ஹிஞ்சஸை வந்து ஷேக் பண்ணி பார்க்கணும். எப்படி மூவ் ஆகுது, எப்படி டைட்டாக இருக்கா இல்லையா என்னன்றதை வந்து நாம் அந்த மூஸ் பிளேயரை வச்சு கவனமாக மூவ் பண்ணி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மூஸ் பிளேயரை நம்ம வந்து அதை வச்சு அந்த ஹிஞ்சஸை வந்து மேலும் இப்படி ஆட்டி பார்க்குறப்ப வந்து கவனமாக இருக்கணும். நம்மளோட ஸ்க்ரீன் பேனலில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அதை ரொம்ப கவனமாக கையாளணும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்க்ரீன் டேமேஜ் ஆகிடும், தேவையில்லாமல் பெரிய பிரச்சனையும் உண்டு பண்ணும். நம்ம லைட்டாக ஒரு தடவை மூவ் பண்ணுறது, மூவ் பண்ணதுக்கப்புறம் ஜோரிக்கு 88 அந்த ஸ்ப்ரே லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா அதில் ஏதாவது துருவது இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்கிறோம். அப்போ கொஞ்சம் மூவ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கும் சரியாக வரல அப்படின்றப்ப வந்து நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பைக் யூஸ் பண்ணுற அந்த செயின் லூப்ரிகேஷன் வந்து பயன்படுத்தி அதுக்கப்புறமும் மறுபடியும் இதே மாதிரி நியூஸ் பிளேயர் வச்சு ஷேக் பண்ணோம். மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கவனமாக அந்த நியூஸ் பிளேயரை வச்சு நம்ம அந்த மாதிரி டூலை வந்து பயன்படுத்தணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நம்ம ஸ்க்ரீன் பேனல் வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. முன்னாடியோட இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நியூஸ் பிளேயரில் ஷேக் பண்ணுறப்போ கூட வர ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கையில் இருக்குது, பட் ஆனால் இதுவும் கூட நார்மல் இல்லை. அதில் தொட்டு பார்த்தா நிறைய துரு பிடிச்சாலும் நிறைய வருது. நிறைய அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நம்ம பண்ணுறதே உங்களுக்கு தெரியும். இதை கவனமாக வீடியோவை கவனமாக பாருங்கள். என்னென்ன வந்து இப்போ இது நான் ஏற்கனவே வந்து டி பேனல் மட்டும் உடஞ்சிருக்குது, அதை மாற்றினா சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அது பிரித்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது டி பேனலில் சி பேனலும் உடஞ்சிருக்கு. சி பேனலில் ஸ்க்ரூ செட் ஆகிற இடம் எல்லாமே காலி அடிச்சு உடஞ்சி போயிடுச்சு. அந்த பிளாஸ்டிக் எல்லாம் பேஸே இல்லை. நம்ம இப்போ வந்து இப்போ இதுக்கு செலவு பார்த்தீங்கன்னா 3-4 ரூபா வரும். வந்த இதை வந்து நம்ம எப்படி மிச்சம் பிடிக்கிறோம், எப்படி சேவ் பண்ணுறோம் அப்படின்றதான் வந்து இதில் அதுக்காக தான் நம்ம அந்த வீடியோவே ரெடி பண்ணுறோம். அதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இப்போ நம்ம செயின் லூப்ரிகேட் ஸ்ப்ரேயை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம நியூஸ் பிளேயரை வச்சு மறுபடியும் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணலாம். ஏன்னா வந்து முதல் ஜோரிக்கு 88 யூஸ் பண்ணுவோம், இப்போ வந்து செயின் லூப்ரிகேட்டு அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணதுனால வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடியோட இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கும்.
ஸோ அதை வந்து நம்ம ஷேக் பண்ணால் தான் வந்து அந்த இதில் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம அடுத்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து போய் ஆகணும். நாம் இப்போ ஓரளவு ஹிங்ஸஸை வந்து ஃப்ரீ பண்ணிட்டோம். அதே போல் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிற அந்த ஹிங்ஸஸ்க்கும் கொஞ்சம் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி அதையும் ஃப்ரீ பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம லேப்டாப் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அதுவும் சப்போர்ட் பண்ணும். ஆனால் ரெண்டு ஹிங்ஸஸுமே வந்து ஃப்ரீயாக இருந்தால் தான் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பக்கம் தூக்கிட்டு ஒரு பக்கம் இது பண்ணிட்டு கொஞ்சம் அந்த மாதிரி இதில் தான் இது உடஞ்சதே. இப்போ நாம் வந்து
ஓரளவு இந்த ஹின்சஸ் வந்து ஜோடிக்கு 88 செயின் லூப்ரிகேட் ஆயில் வாசலின் இதெல்லாம் போட்டு ஓரளவு நம்ம ஃப்ரீ பண்ணி வச்சுருக்கோம். இருந்தாலும் அது போதலை. இப்போ நம்ம வந்து நோஸ் கிளியரை வச்சு அந்த ஸ்க்ரூ கொஞ்சம் அந்த ஹின்சஸை டைட் பண்ணுற அந்த போல்ட்டை வந்து லைட்டாக லூஸ் பண்ணி விடணும். நல்லா ஃப்ரீயாக இருந்தால் தான் நாம் ஒட்டுனா திருப்பி உடச்சிக்கிறாது. ஓரளவு ஃப்ரீ இருக்கணும், ரொம்பவும் ஃப்ரீயாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீ இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த நம்ம ஒட்டுறது வந்து திருப்பி வந்து உடச்சிக்கிறாது. நாம் இப்போ வந்து அந்த ஹின்சஸ் வந்து பேஸ்ட்டு போட்டு ஒட்டுறதுக்கு தயாராகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து கீழே அந்த பேஸ்ட்டு வந்து கீழே போயிடுச்சு அப்படின்னா வந்து பேனல் இதெல்லாம் சேர்த்து டேமேஜ் ஆகும். அதனால் ஒரு பிளாஸ்டிக் சீட்டு வந்து அது மாதிரி வந்து நம்ம செட் பண்ணிக்கிறணும். இல்லைன்னா வந்து நம்ம பேஸ்ட்டு போடுறப்ப வந்து கீழே எதுவும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கீழே உள்ள பேனல் எல்லாமே சேர்த்து மொத்தமாக பிடிச்சிக்கிறோம், அதில் சிக்கல் வரும். நாம் இப்போ வந்து அதில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன எப்படி ஓட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னால் பெவிக்விக், அதாவது ஃப்ளெக்ஸ் குவிக், ஃப்ளெக்ஸ் ஓட்டுறதுக்குள்ள ஃப்ளெக்ஸ் குவிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்ட்டு, அதாவது நார்மலாக வந்து பேனர் இதெல்லாம் வந்து ஓட்டுறதுக்காக உள்ள அந்த ஃப்ளெக்ஸ் குவிக்கு, அதை வச்சு தான் நாம் வந்து ஒட்ட போகிறோம். அதில் ஒட்டுறதுக்கு நம்ம கூடுதலாக என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக், அதாவது ஒரு இப்போ இதில் நான் என்ன பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பழைய அடாப்டர் ஒன்று இருந்தது, அந்த அடாப்டரோட உடஞ்சி போன அந்த மேலே உள்ள டாப்பில் உடஞ்சி போனதை சின்ன சின்னதாக துகள் துகளாக அந்த பிளாஸ்டிக்கை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து ஒட்டு ஃப்ளெக்ஸ் குவிக்கை வந்து ஊற்றிட்டு அது மேலே வந்து அதை வச்சோம் அப்படின்னு சொன்னால் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறோம். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவிலேயே நல்லா பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதையும் சரியான அளவோட மட்டமாக ஒட்டணும். இல்லை அப்படின்னா வந்து நம்ம டி பேனல் மாட்டும்போது வந்து மேலே இடிக்கும், இப்போ அது பார்க்குறதுக்கே ஒரு அசிங்கமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம அதை ரொம்ப கவனம் எடுத்து பண்ண வேண்டி இருக்குது. அது எப்படின்றத வீடியோவில் பாருங்கள்.
இது ஒன்றும் இல்லை, சின்ன மினி ஃபேன். இது சீக்கிரமாக காயறதுக்காக, ட்ரை ஆகுறதுக்காக, சும்மா அப்படி அதுக்கு வந்து அது பெரிய குவிக்கு ஒட்டின ஏரியாவில் வந்து நம்ம வந்து காட்டுறோம். அப்போ தான் சீக்கிரமாக வந்து காயும் அப்படின்றதுக்காக. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் அப்படியே விட்டுருந்ததுனால நல்லா காஞ்சி பிடிச்சிருச்சு பெவிக்விக்கு. அதனால் இப்போதைக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் சீட்டை வந்து நாம் ரிமூவ் பண்ணிடுவோம்.
பேஸ்ட் நல்லாவே ஒட்டி இருக்குது. அதே மாதிரி லேப்டாப் ஹிங்சஸ் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, எதுவும் பிரச்சனை இல்லை. நம்ம அந்த லேப்டாப் ஸ்க்ரீன் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அடுத்து நம்ம அதோட டி பேனலை வந்து மாட்டலாம். டி பேனல் மாட்டும்போது அதை பேட்ரி கனெக்டரும் மாட்டிடணும். ஏன்னா பேட்ரி இதில் இன்பில்டாக வர்றதுனால அந்த பேட்ரி கனெக்டரும் நம்ம மதர் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். கவனமாக ஃபிக்ஸ் பண்ணணும்.
E41-25 அந்த லேப்டாப்போட ஹின்சஸ் ஒரு பக்கமாக மேலே தூக்கிட்டு இருந்துச்சு. அது என்னன்னு செக் பண்ணி நாம் பார்த்தப்போ வந்து சி பேனல் டி பேனலில் வந்து அந்த பேஸ் வந்து பிளாஸ்டிக் வந்து உடஞ்சிருந்தது. அதை நாம் எப்படி சரி பண்ணி நார்மலாக லேப்டாப்பை யூஸ் பண்ணுறதுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாம் நம்புகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெபிக்விக் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா கையில் ஒட்டினாலோ அல்லது லேப்டாப்பில் வேறு பாட்டில் ஒட்டி இது பண்ணாலோ வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக பெபிக்விக்கை வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கும். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.